வணக்கம் என் அன்பு உறவுகளே, நான் உங்கள் தர்மராஜா. இது உங்கள் மக்கள் விருப்பம் நியூஸ். சமூக நல்லிணக்க நோன்பு திறக்கும் இப்தார் நிகழ்ச்சி 22/4/2022 அன்று மாலை சென்னை வேளச்சேரியில் உள்ள ஐஜைதூன் ஹோட்டலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தென்சென்னை கிழக்கு மாவட்டம் மற்றும் தமிழக வணிகர் சங்கங்களின் பாதுகாப்பு பேரவை சார்பில் சமூக நல்லிணக்க நோன்பு திறக்கும் இப்தார் நிகழ்ச்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தென்சென்னை மாவட்ட செயலாளரும் தமிழக வணிகர் சங்கங்களின் பாதுகாப்பு பேரவையின் மாநில பொருளாளர் மடுவை நியூ ராயல் பீர் முகமது அவர்களின் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக வணிகர் சங்கங்களின் பாதுகாப்பு பேரவை மாநிலத் தலைவர் எஸ் சவுந்தரராஜன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் மொஹிதீன், வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் JHM ஹசன் மௌலானா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில பொதுச் செயலாளர் KAM முகமது அபுபக்கர், மாநில முதன்மை துணைத்தலைவர் எம் அப்துல் ரஹ்மான், மாநில செயலாளர் காயல் மஹபூப், மகளிரணி தலைவர் AS பாத்திமா முஷப்பர், மாவட்ட தலைவர் பூவை முஸ்தபா, தமிழக வணிகர் சங்கங்களின் பாதுகாப்பு பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் கே தேவராஜ், மாநில ஒருங்கிணைப்பாளர் பி தேவராஜ், மாநில செய்தி தொடர்பாளர் ஏ ஆல்பர்ட் அந்தோணி, மாநில துணைத்தலைவர் சிவமுருகன், மாநில துணைத்தலைவர் கண்ணன், மாநில சட்ட ஆலோசகர் எஸ் ரமேஷ், மாநில இளைஞரணி அமைப்பாளர் கோல்டன் என் கோபிநாத், செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் VA கருணாநிதி, மத்திய சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் MAB அப்துல் வாஹித், திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர் AS அந்தோணி, முதன்மைச் செயலாளர் PS பெருமாள், தென்சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் RPS சுந்தர், செயலாளர் அண்ணாமலை, பொருளாளர் VAS அஸ்ரப் அலி, மாவட்ட துணைச் செயலாளர் விஜயகுமார், கள்ளுக்குட்டை வியாபாரிகள் சங்க தலைவர் ராமகிருஷ்ணன், துணைத்தலைவர் ராஜாராம், இளைஞரணி எல் சிவா, OMR இளைஞரணி அமைப்பாளர் தங்கராஜ், KMCC நிர்வாகிகள் யூனுஸ், சார்பு, நுஸ்ரு, அஸ்ரப் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் தமிழக வணிகர் சங்கங்களின் பாதுகாப்பு பேரவை நிர்வாகிகள் ஏராளமான பேர் கலந்து கொண்டனர். அந்த அடிப்படையில் தான் அந்த சகோதரத்துவத்தை பேணக்கூடிய சமய நல்லிணக்கத்தை பேணக்கூடிய சமய நல்லிணக்க இஃப்தார் நிகழ்வுகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் தமிழக வணிகர் சங்கங்களின் பாதுகாப்பு பேரவை இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பதில் ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியில் வக்ஃபாரிய சேர்மன் சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்களும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முகமது அபுபக்கர் அவர்களும், வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ஹசன் மௌலானா அவர்களும், எங்கள் வணிக சங்க பாதுகாப்பு பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் கே தேவராஜ் அவர்களும், சென்னை மாமன்ற உறுப்பினர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய மகளிரணி தலைவி அருமை சகோதரி AS பாத்திமா முசபர் அவர்களும், மற்றும் வணிகர் சங்க நிர்வாகிகளும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நிர்வாகிகளும் பெருமளவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியின் இஸ்லாத்தில் ரமலான் மாதத்தில் சேர்ந்து தனி பெருமை உண்டு. இறைவனை வணங்கும் விதத்தில் எளிய வகைகள் ஒன்று லாயிலாக இல்லல்லா என்று மசூதிகள் உடைவதும், ஹஜ் புனித யாத்திரை செல்வதும், ரமலான் மாதத்தில் நோன்பு இருப்பதும்,
பெரும் பாவங்களை குறைக்க உதவும் இறை வழிமுறைகள். அதை ரமலான் மாதத்திலே செய்வது மிகவும் சிறப்பு. அதற்காக இந்த இஃப்தார் நோன்புதரம் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தமிழக வணிக சங்கங்களின் பாதுகாப்பு பேரவை சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த எங்கள் வணிக சங்க பாதுகாப்பு பேரவையின் பொருளாளரும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தென்சென்னை மாவட்ட செயலாளரும் வேளச்சேரி ஜேஎம் அப்பா ஜும்மா பள்ளிவாசலினுடைய செயலாளரும் சகோதரமான வீரமுகமது அவர்களுக்கு தமிழக வணிக சங்கங்களின் பாதுகாப்பு பேரவை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அளவற்றவர்களாலும் நிகரற்ற முடிவும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாவற்றின் நமத்தால் இன்றைய தினம் வேளச்சேரி தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்னுடைய மாவட்ட செயலாளருடைய ஏற்பாட்டில் மிக அருமையான ஒரு சமய சமுதாய நல்லிணக்க விழாவாக ஒரு இஃப்தார் விருந்து நடந்திருக்கின்றது. இதில் வியாபாரிகள் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு சமுதாயத்தை சார்ந்த சகோதரர்களும் சகோதரிகளும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லோரும் ஓர் தாய் மக்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தாய் தமிழ் மொழி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற அந்த கூற்றுக்கு ஏற்ப இன்னைக்கு ஒரு குடும்பமாக உட்கார்ந்து நோன்பை துறந்து நாம் எல்லாம் தொழக்கூடிய வரைக்கும் அவர்களெல்லாம் காத்து கொண்டிருந்து அதற்கு பிறகு இந்த விருந்தோம்பலிலும் அவர்கள்லாம் இருந்து எல்லாம் ஒரு அண்ணன் தம்பிகளாக ஒரு குடும்ப உணர்வோடு இங்கே இருக்கிறது ரொம்ப மனசுக்கு நெகிழ்ச்சியாக இருக்குது. இதுதான் நம்முடைய திராவிட மாடல் என்று நான் நினைக்கின்றேன். இந்த திராவிட மாடல் என்பதை நாம் காப்பாற்றப்படுகிறோம். இந்தியாவுக்கு வந்து வெளிச்சம் போட்டு காட்டணும். நம்முடைய மாநில முதல்வர் அவர்கள் சொன்னது போல இங்கே இருக்கக்கூடிய அந்த வேற்றுமை ஒற்றுமை காணக்கூடிய அந்த தன்மை இந்தியாவுக்கு வந்து இன்னைக்கு நினைவு படுத்தக்கூடிய விதத்தில் ஒவ்வொரு தமிழர்களும் இருக்கின்றார்கள். நான் வந்து எக்மோருடைய கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். மாவட்ட உறுப்பினராக என்னுடைய இஸ்லாமிய உடையோடு மக்களால் வாக்களிக்கப்பட்டு வெற்றி பெற செய்து சென்னை மாமன்றத்திற்கு இந்திய உடன் முஸ்லீம் லீகுடைய பிரதிநிதியாக தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஹிஜாப் ஒரு பிரச்சனையாக்கப்பட்டு அதாவது பெண்கள் போடக்கூடிய இந்த உடை ஒரு பிரச்சனையாக்கப்பட்டு குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் ஒரு சர்ச்சைக்குரியதாக ஆக்கப்பட்டு இன்னும் சொல்ல போனால் உயர்நீதிமன்றம் வரைக்கும் இந்த வழக்கு கொண்டு போய் பெண்கள் இதை போடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மார்க்கத்துடைய உரிமையை நம்முடைய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமைக்கு புறம்பாக ஒரு விஷயத்தை திணிக்கப்படும் பொழுது நம்முடைய தாய் தமிழ்நாட்டில் ஹிஜாபோடு ஒரு முஸ்லீம் பெண்மணி மாமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்து இதுவரை நாம் ஒரு தனியாக தேர்ந்தெடுக்க அனுப்பப்படலை. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக கடந்த பிப்ரவரியில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட 100 பேர் வந்து உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதில் வந்து 50க்கும் மேற்பட்ட பெண்மணிகள் இந்திய உடைய முஸ்லீம் லீகுடைய மகளிர் அணியின் சார்பாக ஹிஜாப் போட்டக்கூடிய பெண்மணிகள் வந்து வெற்றி பெற்று இன்னைக்கு உள்ளாட்சியில் பிரதிநிதிகளாக மக்களுக்கு சேவையாற்றிட்டு இருக்காங்க. ஆக இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா நம்மளுடைய திராவிட மாடல் இதுதான். ஒரு முஸ்லீம் பெண்மணி இந்து பெண்மணி கிறிஸ்தவ பெண்மணி அல்லது மனிதனுக்கு மத்தியில் எந்த ஒரு விதமான வேற்றுமை இல்லாமல் ஒன்றாக ஒருங்கிணைந்து வாழக்கூடிய நம்முடைய தாய் தமிழ்நாடு இறைவன் பாதுகாப்பானது என்ற பிரார்த்தனையோடு இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடத்தப்பட வேண்டும், எல்லா இடங்களிலும் நடத்தப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். தென்சென்னை மாவட்ட இந்திய யூனிவர்சிட்டியிலும் தமிழக வணிகர் சங்கங்களின் பாதுகாப்பு ஒன்று சேர்ந்து சமூக நல்லிணக்க நோன்புதற்கு முக்தார் நிகழ்ச்சியை நம்முடைய அருமை சகோதரர் பீர் முகமது அவர்கள் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நோன்பு திறப்பு நிகழ்ச்சி என்பது ஒரு புண்ணியமிக்க ஒரு நல்ல நிகழ்வு. அந்த நிகழ்வில் நோன்பு வைத்தவர்கள் நோன்பு வைக்காதவர்கள் என்று பாகுபாடு இல்லாமல் இதனை பெருமளவிலே மதிக்கக்கூடியவர்களாக எல்லா சமூகத்து மக்களும் இங்கே வருகை தந்து ஒன்று கூடி ஒன்று கலந்து சகோதரத்துவ வாஞ்சையை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருப்பது மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. மிக குறிப்பாக தமிழக வணிகர் சங்கங்களின் பாதுகாப்பு பேரவையின் மாநில தலைவர் அருமை சகோதரர் திருமிகு எஸ் சவுந்தரராஜன் ஐயா அவர்களும்
அந்த பேரவையினுடைய மாநில பொதுச் செயலாளர் திருமிகு கே தேவராஜ் ஐயா அவர்களும் பிரதானமாக கலந்து கொண்டிருப்பது மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டுமே தவிர மதத்தை அடிப்படையாக வைத்து மனிதனை பார்ப்பது என்பது ஒரு நல்லொழுக்க வாழ்க்கையாக இருக்க முடியாது. மனிதனை மனிதனாகத்தான் பார்க்க வேண்டும். ஜாதி மதம் சமயம் இனம் என்கிற வேறுபாடுகளை எல்லாம் தவிர்த்துவிட்டு அண்ணன் தம்பிகளாக அக்கால் தங்கைகளாக மாமன் மச்சான் மாப்பிள்ளை என்று உறவு சொல்லக்கூடியவர்களாக நாம் எல்லாம் ஒன்று கலந்து வாழக்கூடிய ஒரு நல்ல மாண்புடைமை என்பதுதான் நம் எல்லோரையும் படைத்து பரிபாலித்து வரக்கூடிய ஏக இறைவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்க முடியும். அந்த வகையில் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து சமூக பெருமக்களும் ஒரு குடும்பத்தவராக இருந்து நமக்கிடையே பாசனை செய்தவர்களை பகிர்ந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு சமதர்ம கொள்கையோடு வாழக்கூடிய ஒரு நல்ல பண்பாட்டு உணர்வை கொண்டவர்கள் என்பதை எண்ணுகிற போது உண்மையிலேயே மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த காலகட்டத்திற்கு அவசியமான பண்பாட்டுடைமை இது. மற்றவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக தெரிவிக்கக்கூடிய ஒரு நல்ல தகைமை மிக்க வழக்கம். இந்த நிகழ்விலே எல்லோருமாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இதனை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தமிழக வணிகர் சங்கங்களின் பாதுகாப்பு கருவை மாநில பொருளாளர் தென்சென்னை மாவட்ட இந்திய முஸ்லீம் லீக்கினுடைய செயலாளர் அருமை சகோதரர் நியூ ராயல் மடுவை எஸ்பியூர் முகமது அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். வர இருந்திருக்கக்கூடிய அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் மகிழ்ச்சியான இதயம் நிறைந்த நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கிறேன்.